கஜா புயல் பாதிப்புக்கு பின்னர் தற்பொழுது தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தற்பொழுது அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தங்களுக்கு என்ன செய்தது எனவும் அந்த பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். சீரமைப்பு பணிகள் முடிந்திருந்தால் தேர்தலை புறக்கணிப்பது ஏன் எனவும் அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தேர்தலை தாங்கள் எதிர்ப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். வீடு வந்து இப்போ வந்து விழுந்து 3 மாசம் 4 மாசம் ஆகுது. பிசல்ல தசாபேல வந்து வீடு விழுந்த வீடு. இதை வந்து கம்பு கொடுத்து ஒரு முதலாளி கிட்ட வந்து இந்த ஒரு கம்பு மட்டுமே எங்களால் தூக்கி விட்டு அதை சரி பண்ண முடியுச்சு. அதுக்கு கீத்து வந்து இன்னைக்கு வந்து 100 கீத்து 600 ரூபா விற்கிறாங்க. அது விலை கொடுத்து வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட தகுதி இல்லை. இன்னைக்கு கூலிப்பாடு செஞ்சா தான் இன்னும் நைட்டுக்கு நாங்கள் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நாங்கள் கதமாக நிற்கிறோம். ஓட்டு போடுற அளவுக்கு எங்களுக்கு எதுவுமே நடவடிக்கை செய்யலையாங்க சார். எங்களுக்கு எந்த பேச்சுக்கும் அர்த்தமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாமே கேட்டு கெஞ்சி கூத்தாடி இதாருன்னு நிற்கிறோம். எந்த உதவியும் இல்லைங்கும் போது நாங்கள் எப்படிங்க சார் ஓட்டு போடுவோம்? பொண்ணு அரசாங்கத்து உடனதுன்னே நாங்கள் ஒத்தக்கல்ல நின்று எல்லாரும் மக்கள்லாம் தவிச்சந்தானே, ஏன் அதை எங்களுக்கு அதை கொடுத்தானே? இன்னைக்கு இப்போ உரிமையாக கேட்குறீ எல்லாம் ஓட்டு வேணும் எங்களுக்குன்னு, எங்களுக்கு அதை செஞ்சானே அரசாங்கத்துலேருந்து உள்ளத்தை எங்கள் அது தான் கேட்குறோம். அது எப்படி நீங்கள் கொடுக்கல எங்களுக்கு? இல்லைனாக்கா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இதே தான் போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு இல்லை, ஏன் அப்படி செஞ்சாங்க? இந்த ஊரில் அத்தனை பேர் கொடுத்தவங்க ஏன் 50-60 வீட்டை ஒதுக்கு? நாங்கள் காரணம் தெரியணும்ல, இதுக்கு காரணம் வீவா தான். எங்களுக்கு கேட்டாக்கா கொடுத்தா வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. வீவா ரொம்ப சத்தம் பேசுகிறாங்க, இல்லாட்டி போய் போலீஸில் போய் கம்ப்ளீட் கொடுக்குறேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தான் முடிவு எங்களுக்கு? இந்த ஊருக்கு என்ன முடிவு? நாங்கள் எதை வச்சு ஓட்டு போடுறது சொல்லுங்கள். நீங்களே முடிவெடுங்க. நாங்கள் பல முறை தாலுக்கா ஆஃபீஸை போய் கிராம அலுவலரை அணுகி பல முறை முயற்சி பண்ணி அது கிடைக்கல. கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்கிறோம்னா, இனிமேல் ஒரே வழி தேர்தல் நம்ம புறக்கணிக்கணும். இனிமேல் நமக்கு தேர்தல் வேணாம். ஏன்னா அரசு அறிவிக்கிற எந்த வேலையும் நம்ம பெறுவதற்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் தேர்தலில் வாக்கு போடுறதுக்கு மட்டும் நமக்கு உரிமை இருக்குது. எல்லா அரசியல் கட்சியும் நம்மளை வந்து தேடி வந்து நீங்கள் கட்டாயம் வாக்களிக்கணுங்கிறாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுக்கே ஒரு தொகை தேர்தல் கமிஷன் செலவு பண்ணுது. அப்படிலாம் இருக்கும்போது இவங்களை வந்து இந்த திரும்பிய பார்க்கல. தேர்தலில் யாரும் வாக்களிக்க போகிறதா ஒரு மனநிலையில் இல்லை மக்கள். கஜா புயலின் போது தமிழகத்தினுடைய தஞ்சை மாவட்டம் முழுவதுமாக பலத்த சேதம் அடைந்தது. கஜா புயல் பாதிப்புக்கு பின்னர் தற்பொழுது அந்த பகுதியில் தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலை புறக்கணிக்க போவதாக தஞ்சை மாவட்ட மக்கள் தற்போது போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இது பற்றி விரிவான தகவலுடன் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் குருநாதன். அவரிடம் கேட்கலாம். குருநாதன், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கைகள் என்ன? அதாவது கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதியை வீசிய கஜா புயல் தஞ்சை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மல்லிப்பட்டினம், அதிராப்பட்டினம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. புயல் தாக்கி 100 நாட்களை கடந்தும் இதுவரை தங்களுக்கு முழுமையாக நிவாரணம் கிடைக்கவில்லை என பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் அதிகாரிகள் வந்து பாரபட்சமாக கணக்கெடுப்பதாகவும் தவறான முறையில் கணக்கெடுப்பதாகவும் இதனால் எங்களுக்கு வந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை என தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாசத்திரம் அருகே உள்ள கொடிவயல், பாலாவயல், மரக்காவலசை உள்ளிட்ட பகுதி மக்கள் வந்து போர்க்கொடி தூக்கியுள்ளனர். குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்க போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது ஓட்டு போட வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சியினரும் தங்களுக்கு வந்து உரிமை உள்ளது, நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று ஓட்டு உரிமை கேட்பது போல இப்பகுதி மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை, இது மட்டும் நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம் என அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். அதாவது புயல் தாக்கி கிட்டத்தட்ட 100 நாட்கள் கடந்தும் குடிநீர் வசதி, சாலை வசதிகள் என எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் அகதிகள் போல் வாழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மனு கொடுத்தால் அந்த அதிகாரிகள் அலட்சியத்தோடு அந்த மனுவை வாங்கி தூக்கி எறிவதாகவும் மேலும் தரக்குறைவாக பேசுவதாகவும் இப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டுகின்றனர். நித்யா குருநாதன், தற்பொழுது அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் தாங்கள் வைத்த கோரிக்கைகள் அவர்கள் வந்து ஏற்கப்படவில்லை என கூறி தற்பொழுது தஞ்சை பகுதி மக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கார்கள். இவர்களுடைய போராட்டத்திற்கு அரசு தரப்பில் இருந்து யாராவது வந்து சமாதானம் படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார்களா? மேலும் விருங்கள் என
அதாவது இந்த பிரச்சனை தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் அண்ணாதிரியிடம் இது பற்றி கேட்டபோது வட்டாட்சியரும் வருவாய் கோட்டாட்சியரும் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் நேற்றைய தினம் வட்டாட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியாகவும் உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு பிறகு உரிய நிவாரணம் முழுமையாக கிடைக்க தாங்கள் ஏற்பாடு செய்வதாகவும் அதனால் தேர்தலை புறக்கணிக்காமல் அனைவரும் ஓட்டு அளிக்க வேண்டும் என வட்டாட்சியர் தரப்பு செய்து கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இப்பகுதி மக்கள் தேர்தலுக்கு முன்பே தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கினால் மட்டுமே தேர்தலை வந்து ஆதரிப்போம், இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இப்பகுதி மக்கள் வந்து தேர்தலை எதிர்ப்பதாகவும் மேலும் ஒருவர் கூட ஓட்டு போடாமல் முற்றிலுமாக புறக்கணிக்க போவதாக எச்சரிக்கை தெரிவித்து வந்தியா. கஜா புயல் பாதிப்புக்கு பின்னர் தற்பொழுது தமிழகத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் நிலவரம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த தேர்தலை தாங்கள் எதிர்கொள்ள போவதில்லை எனவும் கருத்து கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து சொல்லுங்க. அதாவது உரிய நிவாரணம் இந்த தேர்தலுக்கு முன்பு வழங்கிவிட்டால் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம், இல்லை என்றால் இந்த தேர்தல் முடிந்தவுடன் தங்களுடைய ஆவணங்கள் அடையாளத்தை ஓட்டு உரிமம் அனைத்தையும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஒப்படைக்க போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நந்தியா. தஞ்சையில முழுவதுமாக எந்தெந்த பகுதிகளை வந்து சீரமைப்பு பணிகள் முடிந்து உள்ளன, எந்தெந்த பகுதிகள் வந்து அரசு தங்கள் பகுதியில் கண்டுகொள்ளவில்லை என்று மக்கள் புகார் கூறுகிறார்கள் குருநாதன்? குறிப்பாக தஞ்சை மாவட்டத்திலிருந்து அரசு தரப்புகளில் 90% நிவாரணம் வழங்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் கூறப்படுகிறது. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம் கடைமடை பகுதியான கொடிவயல், பாலாவாயல், மரக்காவசை உள்ளிட்ட இந்த கிராமங்களில் வந்து இதுவரை ஒரு துளி கூட நிவாரணம் தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் மேலும் அதிகாரிகள் வந்து கணக்கெடுக்கவில்லை எனவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனால் தங்கள் பகுதிகளுக்கு இதுவரை முழுமையான நிவாரணமும் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது கடந்த நவம்பர் மாதம் கஜா புயலின் போது தமிழகம் முழுவதும் பெருத்த சேதம் அடைந்தது. இவ்வளவு நாள் இல்லாமல் தேர்தலின் போது மக்கள் திடீரென போர்க்கொடி தூக்க காரணம் என்ன? இதற்கு முன்னர் அவர்கள் வந்து அரசு தரப்பில் இருந்தோ மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் சார்பாகவோ அவர்கள் தங்களுடைய பாதிப்புகள் தங்களுடைய புகாரை வந்து அவங்க நேரடியாக தெரிவிக்கவில்லையா? இப்பொழுது போராட்ட களத்தில் குதிக்க காரணம் என்ன? புயல் தாக்கி 100 நாட்கள் கடந்தும் பலமுறை வட்டாட்சியரகத்தில் மனு அளித்து உள்ளனர். ஆனால் அந்த மனுக்கள் குறித்து அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே ஒரு குடிமகன் ஓட்டு போடுவது எவ்வளவு கடுமையானதோ அதே போல அரசாங்கம் தங்களுடைய குடிமக்களை வந்து பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு அவசியம் எனவும் எனவே தங்களுக்கு உதவாத இந்த அரசாங்கத்தை நம்புவதில்லை, தான் சொந்த ஊரிலே அகதிகள் போல் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், எதற்காக நாங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும், எனவே எங்களுடைய ஓட்டை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். குருநாதன், அரசு சார்பாக அரசு அதிகாரிகள் அரசு துறை சேர்ந்தவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து கணக்கெடுக்கும் பணி நிறைவு பெற்றதாகவும் பல தளங்கள்ல வந்து அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு வந்து தஞ்சை பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து கணக்கெடுக்கும் பணி வந்து நடைபெற்றதா? அது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இந்த 3 கிராமங்களை தவிர மற்ற பகுதிகளில் வந்து அதிகாரிகள் கணக்கெடுத்ததாகவும் ஆனால் பாரபட்சத்தோடு கணக்கெடுத்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குருநாதன், தற்பொழுது தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படும் இந்த சூழலில் வந்து தங்களுக்கு வந்து நிவாரணப் பணிகள் சீரமைப்பு பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை என கூறி அந்த பகுதி மக்கள் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேர்தல் பிரச்சாரம் அந்த பகுதிகளில் வந்து நடைபெறுதா? விவரங்கள் சொல்லுங்க. அதாவது தேர்தல் தரம் சூடு பிடித்த உடனே 3 கிராம மக்களும் வந்து ஊர் முழுவதும் சுவரொட்டிகள் விளம்பரப்படுகளை வைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் இந்த பகுதிகளில் வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இதுவரை வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை, மேலும் தங்களுடைய குறைகளை அவர்கள் கேட்கவும் இல்லை. அரசியல் அதிகாரிகளும் வந்து தங்களை வந்து எந்த இதுவும் கேட்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் மூலம் ஊர் முழுவதும் சுவரொட்டிகளும் விளம்பர பலகைகளும் வைத்து தேர்தலை புறக்கணிக்க போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நித்யா, மக்கள் வந்து தற்பொழுது தேர்தலை புறக்கணிக்க போவதாக ஒட்டுமொத்தமாக தற்போது போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க. இதற்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது வந்து இவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கார்களா?
எடுத்துக்காட்டாக எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது இவர்களுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காங்களா? இல்லை, அதாவது கஜா புயலுக்கு பின் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல்வாதியும் தங்களுடைய பகுதிகளுக்கு வரவில்லை எனவும் சமூக ஆர்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் மட்டுமே தங்களுக்கு உதவியதாகவும் எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுக்கு கண்டுகொள்ளாத போது நாங்கள் ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டளிக்க வேண்டும், எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை எனவும் எனவே இந்த தேர்தலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவும் அவர்கள் வந்து தெரிவித்து இந்த தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். நித்யா, கஜா புயல் பாதிப்புக்கு பின்னர் தற்பொழுது தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை புறக்கணிக்க போவதாக தஞ்சை மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு என்ன செய்தது எனவும் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்டும். தமிழக அரசு கஜா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரைக்குமே என்ன நடவடிக்கைகள் என்ன நிவாரணப் பணிகள் செய்திருக்கின்றன என்பது குறித்து விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அபினேஷ். அவரிடம் கேட்கலாம். அபினேஷ், நீங்க சொல்லுங்க, கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பாக இதுவரைக்குமே என்ன மாதிரி நிவாரணப் பணிகள் வந்து முழுவீச்சில் நடைபெற்று வந்தது? நித்யா, கடந்த ஆண்டு கஜா புயல் பாதிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பேராபத்தாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்பட்டது. குறிப்பாக தஞ்சை, நாகை, அதே போல திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட 12 டெல்டா மாவட்டங்கள் இந்த கஜா புயல் பாதிப்பின் காரணமாக முழுவதுமாக சேதம் அடைந்தது. குறிப்பாக 100,000 மேற்பட்ட வீடுகள், அதே போல 88 ஹெக்டேர் அளவுக்கான விவசாய நிலங்கள், குறிப்பாக தென்னை வாழை போன்ற பல விவசாய பண்ணை பொருட்கள் எல்லாம் வேரோடு அழிந்தது. குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டில் 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அளவிற்கு அந்த புயல் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கே ஏறக்குரிய அந்த பகுதியில அடிப்படை வசதிகள் மேற்கொள்வதற்கு ஏறக்குரிய 3 மாதங்கள் ஏற்பட்டது. இன்னமும் அந்த பகுதிகளில் பல இடங்களில அந்த விவசாய பொருட்கள் எல்லாம் முழுவதுமாக சேதமடைந்திருந்த சூழ்நிலையில் அல்லது மீண்டு வர முடியாத ஒரு சூழலில் அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் என்பது அதிக அளவில் நெற் சாகுபடி என்பது செய்யக்கூடிய பகுதி என்பது தஞ்சை, குறிப்பாக அதே போல திருவாரூர் ஆகிய மாவட்டம். அந்த மாவட்டங்களில முழுவதுமாக இந்த சேதம் ஏற்பட்டிருந்தது. தமிழக அரசை பொறுத்த மட்டில் உடனடியாக முதலமைச்சர் நேரில் வந்து அந்த புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு சென்று வந்தார். குறிப்பாக புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு சென்று வந்ததுக்கு பிறகு உடனடியாக 1,000 கோடி ரூபாயை மறுசீரமைப்பு பணிகளுக்காக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். குறிப்பாக புயல் பாதித்த மாவட்டங்களில் மீட்பு, நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதுவாக கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களை நேரடியாக சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அதற்கு பிறகு முதற்கட்டமாக அந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக 1,000 கோடி ரூபாயை ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த நிதி என்பது போதுமானதாக இருக்காது என்பது அப்போதே எதிர்கட்சி தலைவர்களிலிருந்து அதற்குரிய சாமிகளிலிருந்து அந்த ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த புயல் பாதிப்பு என்பது ஏறக்குரிய 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி அந்த பகுதி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளையும் வந்து எடுத்து சென்றிருக்கிறது. எனவே அந்த நிதி என்பது போதுமானதாக இருக்காது என ஒரு குற்றச்சாட்டு என்பது வெகுவாக வைக்கப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு பின்னர் அதாவது நவம்பர் 20ஆம் தேதி 1,000 கோடி ரூபாயை ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவிடுகிறார். அதற்கு 2 தினங்களுக்கு பின்பு நவம்பர் 22ஆம் தேதி புதுடெல்லிக்கு சென்று முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்த கஜா புயல் பாதிப்பு குறித்து விளக்கினார். அதோடு மட்டுமில்லாமல் தற்காலிக நிவாரணம் சீரமைப்பு பணிகளுக்காக 1,431 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்க வேண்டும் எனவும் அதே போல இந்த கஜா புயல் பாதித்த இடங்களை முழுவதுமாக சீரமைப்பதற்கு குறிப்பாக அந்த ஒரு மத்திய குழுவையும் அனுப்பி மதிப்பிட வேண்டும் எனவும்
அதே போல 14,910 கோடி ரூபாயை மத்திய அரசு வந்து இழப்பீடாகவும் இந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் எடுத்துரைத்து வந்தார். ஆனால் அதற்கு பிறகு மத்திய அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் தலைமையில ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைத்திருந்தது. அந்த குழு என்பது ஒரு 5 நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக அந்த புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வுகளுக்கு பிறகு மத்திய அரசு கொடுத்த தொகை என்பது போதுமானதாக இல்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே தமிழக அரசு ஒருபுறம் மத்திய அரசு கொடுத்த நிதியோடு சேர்ந்து மாநில அரசு இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை நிதியோடு சேர்ந்து 1,500 கோடி ரூபாயில் வந்து முதற்கட்ட அந்த நிவாரண உதவிகளை கொடுத்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அதற்கு பிறகு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று அங்கு புயல் பாதித்த மக்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததுக்கு பிறகு 1,00,000 கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் என அறிவித்தார். அதற்கும் கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நிதிநிலை அறிக்கையிலும் 1,00,000 கான்கிரீட் வீடுகள் என்பது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டித்தரப்படும், அதுக்கான நிதி என்பது ஒதுக்கப்படும், வரக்கூடிய நிதியாண்டுல அந்த 1,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கான அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்படும் என அந்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல 2ஆம் கட்ட நிதியாக மத்திய அரசுடைய பங்காக 353.70 கோடி ரூபாயும் விடுவித்திருக்கிறது. இருந்த போதிலும் முழுவதுமாக அந்த பகுதி மக்களுக்கு அந்த நிவாரண பணிகளும் குறிப்பாக எந்தவித பணிகளும் சென்று சேராத மக்களும் இருக்கிறார்கள் என்கிற பல நிலவரம் தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சி. அரசு ஒருபுறம் அந்த நிவாரண பணிகளை முடுக்கிவிட்டிருந்தாலும் இன்னமும் நிவாரண பணிகள் சென்று சேராத மக்கள் அங்கு இருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மையே. அதற்காகத்தான் தற்பொழுது அந்த வரக்கூடிய மக்களவை தேர்தலையும் முழுவதுமாக புறக்கணிக்க இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்துல இடைத்தேர்தலும் சேர்ந்து வர இருக்கிறது. எனவே நிச்சயமாக இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் அந்த தேர்தல் முடிவு என்பது நிச்சயமாக எதிரொலிக்கும். அரசு சென்னை குறிப்பாக விளைநில பொருட்கள், அதே போல நஞ்சை நிலங்கள் உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்கும் விவசாய பொருட்களுக்கும் மானியமும் வழங்கி வருகிறது. இருந்தாலும் பல இடங்களில் அது முழுமையாக சென்று சேரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இருக்கிறது. நித்யா அபினேஷ், அதாவது கஜா புயலின் போது ஏற்பட்ட இழப்புக்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு அந்த பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டிருந்த ஒருபுறம் இருந்தாலும் கூட உடனே அரசு சார்பாக அவர்களுக்கு இழப்பு மற்றும் நிதி நிவாரணம் உள்ளிட்ட ஏராளமான அறிவிப்புகள் வந்து அறிவிப்பாகவே இருக்கு. தங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் சீரமைப்பு பணிகளும் நடைபெறவில்லை என அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் தற்போது ஒரு புகாரை கூறியிருக்காங்க, போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. அவர்களுக்கு முறையான வழியில் நிவாரணமாக இருக்கட்டும் நிதியா இருக்கட்டும் சென்று சேர்ந்து விட்டதா என்பது குறித்து அரசு தரப்பில் இருந்து ஏதாவது பார்வையாளர்கள் குழு நியமிக்கப்பட்டார்களா, அது பத்தி நிச்சயமாக இது மிக முக்கியமான கேள்வி. கஜா புயல் பாதிப்பு என்பது ஏறக்குறைய ஒரு 1.5 நூற்றாண்டுகளுக்கு இல்லாத அளவிற்கு அந்த பகுதி மக்களினுடைய முழு வாழ்வாதாரத்தையும் புரட்டி போட்டது என்று சொல்லலாம். குறிப்பாக தென்னை மரங்கள் வேரோடு ஏற லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்திருந்ததை நம்ம அந்த நேரத்துல காட்சிகளாக நம்ம பார்த்தோம். குறிப்பாக களத்தில் இருந்தும் கூட நம்முடைய தொலைக்காட்சி அதை மிக விரிவாக தீவிரமாக அதனுடைய அந்த புயலின் தாக்கத்தை நம்ம பதிவு செய்திருந்தோம். நீங்க குறிப்பிட்டது கேட்டது போலவே முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி கஜா புயல் பாதித்த மாவட்டங்களில் சேதமடைந்த குடிசைகளுக்கு மாற்றாக ஒரு வீட்டுக்கு 1.70 லட்சம் ரூபாய் அழகு தொகை வீதமும் 1,700 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கான பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்ட செலவிற்காக 720 கோடி ரூபாயை மத்திய அரசு தனது பங்காக ஏற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கிறேன் என ஒரு இந்த தமிழக அரசு தெரிவித்திருந்த அந்த பட்ஜெட்ல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த திட்டத்துடைய மதிப்பென்பது 1,700 கோடி, ஆனால் அதுல 720 கோடியை மத்திய அரசு பங்காக எடுத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கிறேன் என்கிற ஒரு வாசகம் தான் தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. எனவே இதிலிருந்தே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. 1,00,000 வீடு என்பது
எப்படி கட்டி முடிக்கப்படும் என ஒரு சாத்தியம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போல மீதம் இருக்கக்கூடிய 980 கோடி ரூபாயை மாநில அரசின் பங்குத் தொகையாக தமிழ்நாடு ஊரக வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் மூலமாக கடன் பெற்று இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்படுகிறது என அந்த பட்ஜெட் குறிப்பில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருந்த அந்த பட்ஜெட் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். எனவே மத்திய அரசு பங்காக கொடுக்கும் என உறுதியாக சொல்லப்படவில்லை, மாறாக எதிர்பார்க்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். எஞ்சியிருக்கக்கூடிய 980 கோடியும் கூட தமிழக அரசு ஒதுக்கும் என அதில் தெரிவிக்கப்படவில்லை, மாறாக தமிழ்நாடு ஊரக வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் மூலமாக கடன் பெற்று அந்த வீடுகள் கட்டப்படும் என தெரிவித்திருக்கிறது. அதோடு அந்த நீங்கள் குறிப்பிட்டது கேட்ட போலவே இந்த புயல் பாதித்த மாவட்டங்களில் அனைத்து நிவாரண பணிகளும் சென்று சேர்ந்து விட்டதா என்பதை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினீர்கள். நிச்சயமாக அந்த குழு அமைக்கப்பட்டது ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் விதம் நியமிக்கப்பட்டார்கள். இந்த புயல் பாதிப்புகளையும் குறிப்பாக சீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக அது வந்து அந்த குழு என்பது நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த குழு என்பது தற்காலிகமாக அங்கு செயல்பட்டு அந்த பணிகளை உடனடி அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய உணவு, இருப்பிடம், அதே போல மின்சாரம் இவைகளை இந்த பணிகளை சீரமைப்பதற்காக அங்கு அந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கு ஏறக்குறைய ஒரு 20 நாட்களுக்கு தங்கியிருந்து அந்த பணிகளை மேற்கொண்டு பட்டதுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் திரும்பிவிட்டார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல நிரந்தரமாக அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கு வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் இருந்து கோரிக்கையை வைத்திருந்தது. அந்த அடிப்படையில் இந்த கஜா புயலுக்கென 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இந்த 100,000 வீடுகள், அதே போல விவசாய நிலங்களுடைய பாதிப்பு இவற்றையெல்லாம் சீரமைப்பதற்காக அந்த பணிகளையும் மேற்கொள்வதற்காக தமிழக அரசு 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழு தற்பொழுது தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வரக்கூடிய நேரங்களில் அந்த குழு என்பது தமிழக அரசு அறிக்கை அளிக்கும். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு மேற்கொள்ளும். அதுக்கு முன்பாக மத்திய அரசு அந்த எஞ்சியிருக்கக்கூடிய 720 கோடியை ஒதுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வீடுகள் கட்டக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக முழுவீச்சு நடக்கும் என எதிர்பார்க்கப்படும். அபினேஷ், அதாவது அரசு தரப்பில் இருந்து எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ சீரமைப்பு பணிகளோ தங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து நடைபெறவில்லை என அங்க தஞ்சை மாவட்ட கிராமமே ஒரு புகார் வந்து கூறியிருக்காங்க. இது மட்டுமில்லாமல் அரசு தரப்பில் இருந்தோ மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இருந்தோ பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து நேரில் தங்களுக்கு வந்து கேட்கவில்லை எனவும், பலமுறை நாங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக புகார் கொடுத்தாலும் அவர்கள் தங்களுடைய புகாரை வந்து கண்டுகொள்ளவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து அரசு எப்படி எடுத்துக்கொள்ளும்? மாவட்ட நிர்வாகம் ஏன் அவங்களுடைய புகாரை எடுத்துக்கல? என்ன காரணம்? பல காரணங்கள் இதுல அடங்கியிருக்கிறது. இப்ப கஜா போன்ற புயலை பொறுத்த மட்டும் இது அந்த ஒரு ஏறக்குறைய 5 மாவட்டங்களை மிக தீவிரமாகவும் 12 மாவட்டங்களை அருகாமை கூடிய 12 மாவட்டங்களிலும் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த பாதிப்புடைய வீரியத்திலிருந்து வெளிவரு வருவதற்கே அடிப்படை தேவையளிப்பு செய்வதற்கே ஏறக்குறைய 1 மாத காலம் ஆகிட்டு. கஜா புயல் வீசியதில் இருந்து இதுவரை எந்த நிவாரணமும் கிடைக்காத நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கின்றனர். சேதுபாவசத்திரம் அருகே உள்ள கொடிவயல், மரக்காவலசை, பாலவையில் உள்ளிட்ட பகுதி மக்கள் வரும் தேர்தலை புறக்கணிக்க போவதாக சுவரொட்டிகள், பதாகைகள் வைத்துள்ளனர். இந்த தேர்தலை தாங்கள் புறக்கணிக்க உள்ளதாகவும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் குருநாதன் மற்றும் செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டும் உங்கள் இருவருக்கும் நன்றி.